நம்ம நத்தம் காவனா பரோட்டா கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து என்னென்ன ஃபேமஸ்னா பொரிச்ச பரோட்டாவும் மட்டன் சுக்காவும் ரொம்ப ஃபேமஸ். முன்னாடி இலை இருக்குது பாருங்கள், இலை போட்டிருக்கா. இலை எதுக்காக இது வச்சுருக்காங்கன்னா, இங்கே சாப்பாடு இருந்துச்சுன்னா அந்த இலை சொருகி வச்சுருப்பாங்க, அப்படி இல்லை சாப்பாடு முடிஞ்சு அப்படின்னா அந்த இலை எடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். இப்போ நம்ம கடைக்கில் வந்துவிட்டோம். இப்போ புரோட்டா கேட்டுருக்கேன், ரெண்டு புரோட்டா ஒரு மட்டன் சுக்கா. இது வந்து சாப்ஸு நல்லாயிருக்குன்னு சொன்னால் அதனால் சாப்ஸு ஒன்று. இப்போ புரோட்டாவும் மட்டன் சுக்காவும் சொல்லியிருக்கேன். இங்கே ஃபேமஸ் வந்து இங்கே பாருங்கள், புரோட்டா பார்க்கும்போது எப்படி தூள் தூளாக நொறுங்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்கும்போது. அப்படியே வேறு லெவலில் சாப்பிடணும் போல் இருக்குது. அதை விட மட்டன் சுக்கா தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. மட்டன் சுக்கா அடுத்து வந்துகிட்டே இருக்குது. சால்னா வந்து நல்லா ஃபுல்லாக அப்படியே ஊற்றுறாங்க. அங்கே வந்து இப்போ வந்து நம்ம ஒரு சில கடைகளில் வந்து எப்படின்னா புரோட்டா வந்து சும்மா வந்து இப்படி உடச்சி போடாமல் இது பண்ணி ஒரு நார்மலாக வச்சுட்டு ஓரமாக வைப்பாங்க. இங்கே வந்து நல்லா ஊற்றுறாங்க சால்னாவை, ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா தான் இங்கே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புரோட்டா வந்து நல்லா ஊற வைக்கணும் சால்னாவோட அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏதோ சட்னி ஒன்று கொடுத்துருவோம். இது என்ன சட்னி கொடுத்துருவோம், புதினா சட்னி கொடுத்துருக்காங்க. மட்டன் சுக்கா வந்துருச்சு. மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா பார்க்கும்போது நல்லா ப்ரௌன் கலரில். அதாவது மட்டன் சுக்கா வந்து அதான் தனியாக வந்து அதுவும் விறகடுப்பில் வச்சு தனியாக குக் பண்ணுறனால அதோடய ஸ்மெல்லு எனக்கு உள்ளே வந்தோடனே அந்த மட்டன் சுக்கா லெவல். அதுக்கப்புறம் அந்த புரோட்டா வந்து கடலை எண்ணெயில் பண்ணுறாங்க. கடலை எண்ணெய் ஸ்மெல்லு அப்படியே உள்ளே கடைக்குள்ளே வந்தோடனே கடலை எண்ணெய் ஸ்மெல்லு நல்லா செம்மையாக இருந்துச்சு. மட்டன் சுக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மட்டன் சுக்கா வேறு லெவலு, நல்லா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி பயங்கரமாக இருக்குது. புரோட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தாலாம் புரோட்டா நல்லா முறுமுறுன்னு. அந்த கிரேவி சால்னா வந்து நல்லா தேங்காய் நிறையா போட்டுருக்காங்க. தேங்காய் வந்து அரைச்சி அப்படி அந்த இப்போ மேலே கிரேவி அந்த சால்னா ஊற்றினோடனே அந்த ஈழ தண்ணி வந்து அப்படியே அதான் அந்த சாறு வந்து அப்படியே கீழே இறங்கிச்சு. மேலே அந்த தேங்காய் மட்டும் இருக்குது. தேங்காய் போட்டு அது நம்ம எடுக்கும்போதே பாருங்களேன், அது தேங்காய் மட்டும் நல்லா தெரிஞ்சு பாருங்கள். தேங்காய் வந்து நல்லா நல்லா நைஸாக அரைச்சிருக்கனால தேங்காய் வந்து ஒரு கெட்டியான ஒரு ஃபீல் கம்மி. அதோட டக்குன்னு சேர்ந்துருக்கு. புரோட்டாவோட நல்லா சாறு வந்து நல்லா சேர்ந்துருக்கு. இப்போ இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா ஒரு இதில் வந்து இது வந்து காரம் வந்து கம்மியாக இருக்கணும், ஒரு இதில் வந்து காரம் வந்து அதை எடுத்து இழுக்கிற மாதிரி நல்லா அதிகமாக சாப்பிட்ற மாதிரி. எது சாப்பாடு வந்து சைடிஷ் வந்து காரமாக இருக்கணும், அந்த குழம்பு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் தான் அந்த காரத்தோடு நம்ம சாப்பிடணும். புரோட்டாவும் அந்த மட்டன் சுக்காவும் சாப்பிடும்போது அந்த காரம் வந்து இழுக்கணும், புரோட்டா வந்து அதிகமாக சாப்பிட வைக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக மட்டன் சுக்கா இது சுக்கா வந்து கொஞ்சம் நல்லா காரமாகவும் புரோட்டா அந்த சால்னா வந்து கொஞ்சம் காரமாக மீடியமாக காரமாகவும் அதை விட அது வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த புரோட்டாவையும் நம்ம மட்டன் சுக்காவையும் சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. புரோட்டாவும் மட்டன் சுக்காவும் சொன்னது இதுதான். சால்னா வந்து நல்லா புரோட்டாவோட வந்து ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த புரோட்டா எப்படி பண்ணுறாங்க அதுங்கிறது வந்து நம்ம ஓனர்கிட்ட கேட்போம். அதே மட்டன் சுக்கா அட்டகாசமாக இருக்குங்க, வேறு லெவலு. இந்த அது ஆக்சுவலாக அந்த மட்டன் சாப்பிட்ற மாதிரியே தெரில, நல்லா ஒரு ஈரில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி நைஸாக இருக்குது. அதுக்கப்புறம் புதினா சட்னி லைட்டாக கொடுத்துருக்காங்க.
பூர்ணா செட்டி வேற லெவலு. அதான் இந்த மூணு வெரைட்டி மூணு டிஷ்ஷு என்னென்னா, இப்போ இந்த புரோட்டா, அந்த மட்டன் சுக்கா லைட்டாக இது. இப்போ இந்த புரோட்டாவை வந்து டேஸ்ட் வந்து லைட்டாக மீடியமாக இருக்குது. அந்த சால்னாவோட டேஸ்ட்டு அந்த புரோட்டா வந்து சாப்பிடும்போது மீடியமாக இருக்குது. அதுக்கு அடுத்த லெவலில் வந்து மட்டன் சுக்கா எடுத்தோம்னா மட்டன் சுக்கா அதை விட கொஞ்சம் காரமாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம சட்னி, இப்போ புதினா சட்னி கொடுக்கா, புதினா சட்டியை சொன்னோம் மறுபடியும் சரக்குன்னு சுருக்குன்னு இழுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன தோணும், அந்த புரோட்டா சாப்பிடணும்னு தோணுது. அவ்வளோ சாப்பிடலாம், எனக்கு அப்படி தான் தோணுது. வந்து கடை வந்து 62 வருஷமாக இருக்குது. அப்போ வந்து ஒரு 4 ஐட்டம் தான், இந்த புரோட்டா ஒன்று, மட்டன் சுக்கா 2, அதுக்கப்புறம் மட்டன் சாப்ஸ். அது வந்து முன்னாடியே முத நாளே சொல்லிட்டாங்கன்னா பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. குஸ்கா இருக்குது, குஸ்கா பயங்கரமாக இருக்குது பார்க்கும்போது. அப்படியே அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், குஸ்கா வேறு லெவலாக இருக்குது. இங்கே வந்து என்னென்னா நல்லா மடித்து கீழே தரையில் தான் உட்காந்து ஒரு திண்டு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அங்கே வந்து சப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இடமும், இடம் வந்து சிறுசு தான், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது. இங்கே உட்காந்து சமணங்கால் போட்டு தான் உட்காந்து சாப்பிடணும். இது இது எப்படி சொன்னால், பழைய காலத்தில் வந்து இந்த வீடுகளில் வந்து இப்போ தான் எல்லா இடத்துலையும் டைனிங் வந்துருக்கு. முன்னாடினா இந்த கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோ இந்த குறுக்கு குனிஞ்சு நிமிந்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லா செரிமானம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டேஸ்ட்டும், அதாவது சாப்பாடு வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக சாப்பிடலாம். அதே மாதிரி அதே டயத்தில் பழைய காலத்து டயத்துலேயே இங்கே வந்து இருக்குது. அண்ணா வணக்கம், நான் எந்த ஊர்லேருந்து? நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கப்பா. கோயம்புத்தூர்லேருந்து இங்கே சாப்பிட்றதுக்காக வந்து? ஆமாம், சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். வந்தோம், எப்போ வந்தால் இங்கே சாப்பிட்றது நல்லாயிருக்கும். எத்தனை வருஷமாக இங்கே சாப்பிட்றது? இது ஒரு 25 வருஷமாக சாப்பிட்ருக்கோம். பூராமே பாரம்பரியமாக உள்ள கடை எந்த இதுவுமே இங்கே வந்து எந்த இது கலப்படங்கள் இருக்காது. பூரா பியூர் கடலெண்ணெய் தான் ரொட்டி வேகிறது அப்படிங்கிறதுனால வேறு ஆச்சினா கிச்சினா எந்த இதுவுமே இருக்காது. ஓகேவா, ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, அதனால் இப்போ நான் வந்தேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாருக்காச்சும் சொல்லியிருக்கீங்களா இங்கே வந்து இப்படி புரோட்டா கடை இருக்குது? ஆமாம், இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நான் ரெஃபர் பண்ணி இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணப்பல, அதுலேருந்து நீங்கள் வந்திருக்கோம், இன்றைக்கி சென்னையிலேருந்து வந்திருக்கோம் சாப்பிட்றது சாப்பிட்றதுக்காகவே சென்னையில். ஆமாம், இதுக்காகவே வந்திருக்கோம். ஆனால் இங்கே சாப்பிட்றப்பாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பரோட்டா வந்து ஒரு மாதிரி மொறுமுறுன்னு, சென்னையில் சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். இதில் வந்து நல்லா மொறுமுறுன்னு கிறிஸ்பியாக அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. மட்டன் சுக்கா வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்கு. காம்பினேஷன் சம்பூர் சூப்பராக இருக்குது. நான் பிறந்ததுலேருந்தே சாப்பிட்டுக்கிறேன். ஆமாம், டேஸ்ட்டு உங்களுக்கு எப்படின்னா இருக்குது? அப்போ உள்ள டேஸ்ட்டு இப்போயும் அப்படியே இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷமாக சாப்பிட்டுக்கிறீங்க? எங்கள் அத்தா காலத்துலேருந்து, எங்கள் ராதா காலத்துலேருந்து சாப்பிட்டுக்கிறோம் இங்கே. உங்களுக்கு இங்கே வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா என்னென்னு? கொஸ்கா நல்லாயிருக்கும், சுக்கா நல்லாயிருக்கும், ரொட்டி பிரமாதமாக இருக்கும். இப்போ வந்து நான் இப்போ வெளியே சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு இங்கே வந்து சாப்பிட்றதுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டு? டேஸ்ட்டு தான் டிஃப்ரெண்ட்டு, டேஸ்ட்டு தான், டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதோட எந்த ப்ராப்ளம் இருக்காது. இது வரைக்கும் சாப்பிட்டதில் ப்ராப்ளங்கள் இருக்காது. தன்னுடைய ஆள், சொந்த ஆளுகளை வச்சு தயார் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இங்கே வந்து இப்போ டைனிங் வந்து கீழே வச்சு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்படித்தானங்க இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றதாங்க பழக்கம். எப்போவுமே கீழே கீழே உட்காந்து சாப்பிட்றதுங்க பழக்கம். ஆமாம், எத்தனை வருஷமாக? எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து சாப்பிட்றோம். கடை ஆரம்பித்த காலத்துலேருந்து, நம்மளும் வந்த காலத்துலேருந்து இங்கே தான் சாப்பிடணும்னா, காலை டிஃபன் சாப்பிடணும்னா இங்கே தான். அடுத்து வந்து ஓனர்கிட்ட வந்து நம்ம பேசலாம். இப்போ வந்து மட்டன் சுக்கா வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, புரோட்டா பற்றி மாஸ்டர்கிட்ட பேசலாம். மட்டன் சுக்கா வந்து ஓனர் தான் பண்ணுறாப்புல சொன்னாங்க. ஓனர்கிட்ட வந்து மட்டன் சுக்கா எப்படி இருக்குது, அதாவது எப்படி செய்கிறாங்க, இதோட சீக்ரெட் என்னன்னு சொல்லி ஓனர்கிட்ட கேட்கலாம். மாஸ்டர், இங்கே வந்து எத்தனை நாள் மாஸ்டர் வேலை பார்க்குறீங்க? நான் வேலை வந்து 25 வருஷமாக வேலை பழகி சர்வீஸ் ஓடிக்கிட்டு இருக்கேன். இங்கே வேலைக்கு வந்து வந்து ஒரு 2.5 வருஷம் வேலை ஆகுது. 2.5 வருஷம் வேலை பார்க்குறீங்க? நாங்கள் 3 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷம் தலை. இப்போ வந்து நார்மல் புரோட்டாவுக்கும் இங்கே நீங்கள் போடுற புரோட்டாவுக்கும் என்ன தலை டிஃப்ரெண்ட் இருக்குது? நார்மல் புரோட்டான்னா அது சாஃப்டாக இருக்கும், இது நல்லா முருகலாக கிறிஸ்பியாக இருக்கும். இது டேஸ்ட்டே தனி தான். மாஸ்டர், இங்கே எத்தனை வருஷம்? நான் 7 மாதமாக வந்து சார். 7 மாதமாக. இப்போ வந்து நார்மல், இப்போ வந்து இந்த புரோட்டா வந்து எண்ணெயில் போட்டு திருப்பி திருப்பி சுற்றி அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கீங்களா, அதை நகர்த்திக்கிட்டே இருக்கல, அதுக்கான காரணம் என்ன சார்? இது நான் நகட்டாம போதம்னாக்கா அது மொறுமுறுப்பு கிடைக்காது. ஆமாம், கரியிறோம். ஒரு சில இடத்துல வந்து புரோட்டா சும்மா எண்ணெயில் போட்டுட்டு அப்படியே போட்டுட்டு தானே எடுக்கிறாங்க, நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கீங்களா? சுற்றினா தான் நல்லா மொறுமுறுன்னு கிடைக்கும். ஆமாம், கலர் இந்த மாதிரி ஒரே மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சு வந்தாச்சு. இப்போ வந்து கடை ஓனர் இருக்காரு, ஓனர்கிட்ட பேசலாம். மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறாங்க, புரோட்டா எப்படி பண்ணுறாங்க, எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்காங்க, அந்த மாதிரி கேட்டுடலாம்.
மட்டன் சாப்ஸ் கம்மியான நாலு ஐட்டம் இருந்தாலுமே டேஸ்ட் வந்து செம்மையாக கொடுக்குறீங்க. நன்றி நன்றி. எல்லாம் இறைவன் அவர்கள் தான். இப்போ இந்த இலை வச்சிருக்கீங்களா? இலை வந்து ஆமாம், இலை சொறி இருந்தால் டிஃபன் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இலையை கழட்டியாச்சுன்னு சொன்னால் டிஃபன் முடிஞ்சுன்னு ஒரு அர்த்தம். அப்படியே இப்போ நம்ம வந்து காலையில் மட்டும் பண்ணுறோமா இல்லை மதியம் ஈவினிங்? அந்த மாதிரி டைம்ல இல்லை, காலையில் 7:00 ரெடி ஆகிரும், 11:00 முடிச்சிருவோம். ரொம்ப நன்றி. நன்றிம்மா. நன்றி நன்றி.